I'd only wait here. Hi friends, welcome to our channel ASAP. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க் எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கும் போது நல்ல ஒரு பெஸ்ட் புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல வந்து எந்த புக்கெல்லாம் வந்து படிச்சா நம்ம ஈஸியா வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியா கிளியர் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிகேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கு, ரீசனிங் எபிலிட்டி இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவான்டிகேட்டிவ் ஆப்டிடியூடுக்கான புக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் அப்ஜெக்டிவ் அரித்மெட்டிக் பை ராஜேஷ் வர்மா. நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் புக் ஆன் குயிக்கர் மேக்ஸ் பை எம் தைரா. ஸோ இந்த ரெண்டு புக்லேயுமே வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அது போக ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு புக்குமே வந்து பெஸ்ட் புக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பை அருண் சர்மா. ஸோ இந்த புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கேட் லெவல் புக்கு, ஆனால் இது ஹை லெவல் க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் எபிலிட்டிக்கான புக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங் பை எம் கே பாண்டே. நெக்ஸ்ட் புக் வந்து மாடர்ன் அப்ரோச் டு வேர்பல் ஆர் நான் வேர்பல் ரீசனிங் பை ஆர் எஸ் அகர்வால். அதுக்கப்புறம் நியூ அப்ரோச் டு ரீசனிங் வேர்பல் ஆர் நான் வேர்பல், இது வந்து ஹரிஹண்ட் பப்ளிகேஷன். ஸோ இந்த மூணு புக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் புக் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கான புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் பை வ்ரென் அண்ட் மார்ட்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் லெவல் புக்கு. ஸோ எனக்கு வந்து பேசிக் கிராமர் ரூல்ஸே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ் பை எஸ்பி பக்ஷி. ஸோ இதுலேயும் வந்து பேசிக் கான்செப்ட், நிறைய க்வெஸ்சன்ஸ், அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேர்ட் பவர் மேட் ஈஸி பை நார்மன் லூவிஸ். இதில் வந்து நிறைய வொக்காபுலரிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு புக்குமே வந்து நல்ல பெஸ்ட் புக்ஸ் ஃபார் இங்கிலீஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வரும், என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபைஸ் கிளவுட் அண்ட் ஜிகே டுடே. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்லையுமே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அது போக உங்களுக்கு வந்து டெய்லி குவிஸஸ், அதுக்கப்புறம் வீக்லி குவிஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ். ஸோ பேங்கிங் ரிலேட்டடான நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஷா எக்ஸ்பர்ட்ஸ், அதில் வந்து நிறைய பேங்கிங் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாம் இருக்கும். அது போக பேங்கிங் சர்வீஸ் க்ரானிக்கல்னு சொல்லுவாங்க, அதாவது மந்த்லி மேகசின். ஸோ இதிலே வந்து பேங்கிங் நியூஸஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேகசினும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லி குவிஸஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி குவிஸஸ் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இல்லைனா மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மாக் டெஸ்ட் போடுறது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கான சில மொபைல் ஆப்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அடா இருக்குது, அதுக்கப்புறம் கிரேடப், ஐபிபிஎஸ் கைட், டெஸ்ட் புக், ஆலி போர்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி குவிஸஸ் அண்ட் ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பேங்க் எக்ஸாம்க்கான பெஸ்ட் புக்ஸ், மொபைல் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த சோர்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மேலும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ஆசப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.